அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த இடத்துல மயில்சாமி சார் இருந்தார்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஊடக பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து எவ்வளோ தூரம் நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல நல்ல படங்கள் இன்றைக்கும் நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் தெரியுமாங்கிற மாதிரி எல்லோருடைய இதயங்களிலும் இடம் பிடித்த இயக்குனர் உதய் சார், அவர் எப்போவுமே டார்லிங் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ தூரம் நம்மளுடைய மனசில் எப்போவுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான படங்கள் கொடுத்துருக்கிறவர். தொகுப்பாளர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து பயங்கர டாஸ்காக இருக்கிறது, எப்படா இந்த மனுஷன் கேள்விகளை கேட்குறாரு, எங்கேருந்து தான் கேள்விகள் எடுக்கிறாரு அப்படின்னு அவருடைய சினிமா அறிவை பார்த்து வியந்திருக்கிறேன். அந்த வகையில் சித்ரா சாருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். எந்த ஊர் பேர் வச்சாலும் நான் எப்பவுமே லோக்கலில் தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய பேரரசு அவர்களுக்கும் வணக்கம். அன்பு மயில்சாமி சாருடைய மகன் எப்பவுமே ரொம்ப சைலண்டாக இருப்பார். அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு படம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ பணிவு. நான் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் கிடையாது. எங்கிட்டையும் சரி மயில்சாமி சார்கிட்டையும் சரி அந்த சின்ன குழந்தைகிட்ட கூட இவ்வளோ காமா எந்த டைரக்டரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ புதுசாக ஒருத்தர் வந்தால் எப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அந்த 4 டேஸும் அப்படி தான் இருந்தது. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி என்னை பார்த்ததே இல்லை. எந்த சோஷியல் மீடியாவில் எதை பார்த்துன்னு தெரியல என்னை இந்த விளம்பரம் படத்திற்கு நீங்கள் நடிக்கணும்னு என்னை கூப்பிட்ட ராகுல் சாருக்கு என்னுடைய பெரிய தேங்க்ஸ். ரொம்ப நன்றி இந்த ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு. அவரை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அவருடைய அப்பாவிற்கு என்னுடைய நன்றி. அடுத்ததாக ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ தான் கேட்டேன் உங்கள் வயசு என்னன்னு. 21 வயசில் சூப்பராக இந்த மாதிரி எடிட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கேமராமேன் எப்படிடா வாட்ச்மேன் ஆனார் அப்படின்னு டப்பிங்கில் தான் எனக்கே தெரிஞ்சுது. சூப்பர் சார், உண்மையிலே ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்ததுக்கு. தொடர்ந்து சமூக அவலங்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய எனக்கு இந்த படம் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தான். ஏன்னா எதை நடந்தாலும் இந்த உயிர்கள் தானாக போகிறது வந்து அது இயற்கையில் இருக்கக்கூடிய எதாக இருந்தாலும் சரி, மரம் செடி தானாக உடஞ்சி போகிறதோ இல்லை, மனிதர்கள் வந்து அது ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ துன்புறுத்தல் கூடாது அப்படிங்கிறது நான் தொடர்ந்து என்னுடைய சமூக வலைதளங்கள் மூலமாகவும் என்னுடைய பேட்டிகள் மூலமாகவும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு குரல் கொடுக்குற எனக்கு விளம்பரம் அப்படிங்கிற இந்த படம் நானே இன்னைக்கு தான் பார்க்குறேன். டப்பிங்கில் பார்த்தேன், ஸ்டோரி கேட்டேன், கொண்டு வந்து கொடுத்தாரு. சார் என்னை நம்பி நீங்கள் வந்திருக்கீங்க, படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி பார்த்தேன், ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருந்ததுன்னு சொல்லுவேன். மக்கள் வந்து இன்னுமே விழிப்பில் இல்லையோ, நண்பரை காதலியை மனைவியை கணவனை பிள்ளைகளை நம்பி நம்பி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நம்பி ஹோம் மினிஸ்டர்னு பெண்களை குறை சொல்லி அவங்க வந்து ஏமாந்து போகக்கூடிய காலகட்டம் தொடர்ந்து இருக்குது. உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விழிப்பு மக்களிடையே வந்ததுன்னா இயற்கை மரணங்கள் அல்லாத செயற்கை மரணங்கள் தடுக்கப்படும். நிறைய பேர் டிப்ரெஷனில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிஸ்னஸ் டிப்ரெஷன் கிளியரிங் பண்ணுறது தான். அதிலிருந்தெல்லாம் நீங்கள் வந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு படம். ஸோ ரம்மி பற்றி என்ன நடக்குது நாட்டிலங்கிறது நமக்கு தெரியும். விளம்பரங்களை நம்ம நடிகைகள் நடிக்கட்டும் அல்லது நடிகர்கள் நடிக்கட்டும், அந்த மாதிரி யார் நடித்தாலும் நமக்குன்னு ஒரு 6ஆம் அறிவு இருக்குது. அதை பரிசோதனை செஞ்சதுக்கப்புறம் மனிதர்களை நம்புவதும் விலங்குகளை நம்புவதும் இன்னொரு நிறுவனத்தை நம்புவதும் சரிசமமானது அப்படின்னு நான் நம்புகிறேன். மயில்சாமி சார்கிட்ட 2-3 சீன் பார்த்தீங்க. அதில் ஒரு 2 விஷயம் மட்டும் போலீஸ்கார் இங்கே வந்திருக்காரான்னு தெரில. அதில் ஒருத்தர் சொல்லுவார், நீ லூஸாயா அப்படின்னு. உண்மையிலே இங்கே இருக்கிற பல பேரும் தமிழகத்திலே லண்டன் யூகே கனடா இங்கேருந்தெல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணி அவர் கூட பேசினவங்க அவங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், எந்த ஊரில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு யாருக்காவது செய்யணும். ஒரு அரசியல்வாதி கூப்பிட்டு, சார் இன்னைக்கு ஒரு டெத்து சார், அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, 20-30,000 ரூபா சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ், எதை பார்த்து பண்ணுங்கள், 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாயை அந்த ஃபேமிலி கொடுக்காம வேறொரு இடத்துல இருந்து, சார் 2,000 கொடுங்க சார், இந்த மாதிரி ஒரு டெத் ஆயிடுச்சுன்னு ஒரு சாதாரணமாக ஒரு ஆம்புலன்ஸ் இலவசம் அப்படிங்கிறத தாண்டி ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு அவர் கேட்டு வாங்கி அதை வந்து கிளியர் பண்ணார். 2014லேருந்து சார் எனக்கு தெரியும், எந்த ஷூட்டிங் ஸ்பாட் போனாலும் சாப்பிட்ற நேரத்தில் அவர் கையில் மீன் கிடச்சிருச்சுன்னா எனக்கு ஒரு வீடியோ கால் இருக்கும், மீன் வேணுமா வரியா
கிளம்பு அப்படின்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நானும் அவரும் ஆட்டோவில் வந்து நமக்கு இங்கே வெள்ளம் வந்தப்போ பார்த்திபன் சார் மூலமாக ஒரே ஆட்டோவில் கத்தி கத்தி யாருக்கெல்லாம் சாப்பாடு வேணும், யாருக்கெல்லாம் பிரெட்டு வேணும்னு தெரு தெருவாக அந்த மழை வெள்ளத்தில் நடந்த அன்றைய நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கும் அவரோட நம்பர் இருக்குது. அவரோட வாய்ஸ் அப்போல்லாம் கேட்பேன், கேட்ட வாய்ஸை திருப்பியும் அந்த நம்பருக்கே ஃபார்வேர்ட் பண்ணுவேன். இப்போ அவங்க பையன் வச்சுருக்காரு, அதுக்கு கண்ணீர் சிம்பிள்ஸ் தான் வரும். அந்த மாதிரி அவர் உண்மையிலேயே ஒரு லூஸாகவே தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்தவர், அடுத்தவங்களுக்காகவே செஞ்சார். கடைசி காலகட்டத்தில் அவரோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்து, ஏன்னா என்ன நடிச்சுட்டே இருக்கிறீங்க, உடம்பு சரியில்லை ஏன் அப்படின்னதுக்கு, என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கடன் வைக்காமல் இருக்கணும், நான் வாழ்ந்துட்டேன், என் ஊர் பூரா சுற்றிட்டேன், உலகம் பூரா சுற்றிட்டேன், என்னெல்லாம் இருக்கோ எல்லா கழுதையும் சாப்பிட்டுட்டேன், என் வாழ்க்கை மாதிரி ஒருத்தன் உலகத்தில் வாழ்ந்துருக்கவே முடியாதுன்னாரு. அதனால் அவர் ரொம்ப சந்தோஷமாக தான் போயிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் டைரக்டர் டீம், இந்த டீமுக்கே தெரியும் அவர் எப்போல்லாம் எமோஷன், அதே மாதிரி எப்போல்லாம் கத்தி பேசுகிறாரோ, எப்போல்லாம் சிரித்து பேசுகிறாரோ. அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுட்டு நான் பிபி செக் பண்ணுவேன். அது தெரிஞ்சு பண்ணனா தெரியாமல் பண்ணனான்னு தெரியாது. வேலண்டைன்ஸ் டேக்கு இந்தா விடு நான் தரேன் உனக்கு போ, இன்னைக்கு ஷூட்டிங்கில் வந்துட்டல அப்படின்னாரு. ஸோ கடைசி அந்த நிமிடங்கள், மூன்று நாள் மூன்றரை நாள் என்னோடு அவர் பயணித்த அந்த இறுதி நாட்களை நினைக்கும் போது, ஏன்னா பல வருஷமாக பழகிறோம் பேசுகிறோம், பட் அவர் வந்து அந்த இடத்துல அதை லாஸ்ட்டாக ஒரு டைலாக் சொல்லுவார்ல, நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னு. எஸ் மயில்சாமி சார் வந்து உலகம் அழியும் வரை நம்மோடு இருக்கக்கூடியவர். இந்த படம் இன்னைக்கு வர்றது வந்து டைரக்டர் சார் சொன்ன மாதிரி தான், மேடம் சார் இருந்திருந்தாருந்தான் இந்த வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னாரு. அவரோட பசங்க அதே இடத்துக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க, அதில் ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒய்ஃபு பார்க்கும்போது சொல்லி அழுது ஒன்றே ஒன்று தான், நிறைக்கா இப்படி கூட்டிகிட்டு போயிட்டார் எங்களெல்லாம் விட்டுட்டு அப்படின்னாரு. உங்கள் வீட்டுக்கு மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தார் என்கிட்டன்னு, எனக்கு தெரியாது அவர் ஒய்ஃப் கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணுவார்னு. ஸோ இது வந்து ஃபுல் டெடிக்கேஷன், அவருக்காகவே இந்த படம் எடுக்கப்பட்டது அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் பத்திரிகை ஊடக சமூக வலைதள ஊடக நண்பர்கள் எல்லோரும் இருக்கீங்க, நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டே இருங்க. உயிருள்ளவர்களை கொன்று விடாதீர்கள், கொன்று போனவர்களை அவதூறாக செய்திகளை பரப்பாதீங்க. நான் நிறைய பேர் நானே செத்து போயிட்டேங்கிற நியூஸ் எல்லாம் நீங்கள்லாம் போட்டீங்க, நிறைய நடிகைகளை கொன்னுக்கிட்டே இருக்கீங்க. ஊடகத்துறைக்கு நான் இதழியாளர், ஊடகவியலாளர், இதெல்லாம் படிச்சுட்டு தான் நான் சினிமாவில் இன்னைக்கு வளம் வந்துட்டுருக்கேன். ஒரு பத்திரிகையில் எப்படி செய்திகள் எழுதணும், அந்த செய்திகள் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கணும், அது ஒவ்வொரு மனிதனுடைய மூளையும் இதயத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள்லாம் வெளியிடணும் அப்படின்னு ஒரு தாழ்மையோடு கேட்டுக்கிற இந்த வாய்ப்பை தந்த இந்த குழுவிற்கு என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ.